ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் தேவநேயன் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். அந்த மீனவ பகுதிகளில் மீனவ கடைகள் அந்த கலங்கரை விளக்கம் போகின்ற அந்த சாலையில் இருப்பது ஒரு ஆக்கிரமிப்பு அல்லது அது அந்த இடத்தை அசுத்தப்படுத்துகிறது என்ற துணியில் நீதிமன்றம் பேசியிருப்பதை எப்படி பார்ப்பது? சட்ட ரீதியாக அவர்கள் சொல்வது சரியா? இந்த மீனவ மக்களுக்கு வேறு மாற்று இருக்கா அல்லது மீனவ மக்களிடம் எந்த பிரச்சனையும் இல்லையா? நீதிமன்றம் சொல்லியிருப்பதில் விமர்சனம் இருக்கா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, கடலோரமும் கடற்கரை ஓரமும் என்றும் கடலோர வாழ்கிற மக்களுக்கு தான் சொந்தம். இது பாரம்பரியமான உரிமை. நம்முடைய ஆதி தொல்குடி மக்கள் அவர்கள், இது வந்து நம்ம எப்படி ஆதிவாசிகள் சொல்கிற மாதிரி கடற்கரை ஓரம் வாழ்கிறோர். அப்போ அவர்களுடைய பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட இடங்கள், அவங்க பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட இடங்கள் அப்படின்னு என்ன மீனிங்னா, அந்த பாரம்பரியம்னா அந்த இடத்துல வந்து அவங்க வந்து தோணி நிறுத்துவாங்க, வல்லம் நிறுத்துவாங்க, சின்ன படகு நிறுத்துவாங்க, கட்டுமரம் நிறுத்துவாங்க. வரலாற்றுல சொல்ல கட்டுமரம் நிறுத்துவாங்க. அவங்க எல்லாரும் அங்கேயே பேசி அந்த இடத்துல என்ன பயன்படுத்துவாங்க, இணைஞ்சு போவாங்க, வருவாங்க. இது பயன் அப்படிப்பட்ட இடத்த அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான முக்கியமான இடத்தை ஒரு சாலைக்காக இவங்க கொடுக்குறாங்க. நீங்க வந்து கடற்கரை ஒட்டி இவ்வளவு நெருக்கமாக சாலை எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம கேள்விக்குரியான விஷயம். நீங்க வந்து அந்த லூப் சாலை என்று சொல்லப்படுறாங்களே, கடற்கரையில நம்ம கலங்கரை விளக்கத்திலிருந்து நம்ம சீனிவாச பட்டினபாக்கம் சீனிவாசபுரம் வரைக்கும் உள்ள சாலை கடற்கரை ஒட்ட சாலை. இப்ப இந்த கடற்கரை ஒட்ட சாலையை யார் கொடுக்குறா? கடலோர வாழ்ற மக்கள் மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்ப அப்ப கடலோர வாழ்ற மக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு பெருந்தன்மையா நடந்து கொள்ளணும் நம்ம? இப்ப பெருந்தன்மையா நடந்து கொள்ள காரணம் என்ன? இப்ப கடற்கரை ஓரத்துல இருக்கிற மக்கள் மீனை எங்க கொண்டு போய் விற்பார்கள்? கடற்கரையோரம் தான் விற்பார்கள். இந்த கடற்கரையோரம் விற்கிறது என்பது இன்று நேற்று இல்ல, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கு. நீங்க சிலப்பதிகாரத்திலிருந்து தொடங்கி கடற்கரை ஓரத்துல என்ன நடக்குதுன்னு வரலாற்று குறிப்புகள் இருக்கு. யார் அப்படிப்பட்ட நிலையில இப்ப கடற்கரையோர வசதி இருக்கிற இடத்துல இந்த லூப் சாலையில கடை போட்டதுனால ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறாங்களே, என்ன கொடுமை இது! என்ன பொது புத்தி சொல்றேன்? எவ்வளவு மோசமான பார்வை! யார் ஆக்கிரமிப்பாளர்? இவர்களா ஆக்கிரமிப்பாளர்கள்? இவர்கள் அந்த வாழ்வாதாரத்துக்காக வசிக்கிறாங்க. இவர் அந்த பகுதியை சுரண்டுறாங்களா? அந்த நிலத்தை கொள்ளையடிக்கிறாங்களா? அந்த கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாங்களா? இல்ல அங்க இருக்கிற இயற்கையில சுரண்டுறாங்களா? அந்த இடத்துல வசிக்கிறாங்க. அந்த இடத்துல வசிக்கிறவங்க மீனை விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் விற்கிறாங்க? காலையில பிடிச்சிட்டு வந்த ஒரு 3 மணி நேரம், மாலையில ஒரு 3 மணி நேரம். அப்ப உங்களுக்கு அந்த வாசம் பிடிக்கலனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வேற பாதையை நோக்கி தான் போகணுமே ஒழிய அவர்களை அப்புறப்படுத்த சொல்வது, மண்ணின் மைந்தர்களை அப்புறப்படுத்துவதான புத்தி. இது பொது புத்திக்கான கேள்வி இது. ஏன்னா இது பொது புத்தியில என்ன நடக்குது? இதே தான் நடந்துச்சு முன்னாடி. என்ன நடந்துச்சு? குடிசையில அசிங்கமானது, குடிசையில் வாழ்வோர்கள் அசிங்கமானவர்கள், குடிசையில் இருக்கிறத வந்து அவங்க தூய்மையற்றவங்க, சுகாதாரமற்றவர்கள் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கான குடிசைகளை தூக்கி கொண்டு போய் வளர்ச்சி என்கிற பேர்ல, அழகுபடுத்துகிறோம் என்கிற பேர்ல கொண்டு போய் சென்னையை விட்டு நவீன தீண்டாமை செயல்களை கொண்டு தூக்கி எறிஞ்சாங்க. குடிசை வந்து அழகற்றதுன்னு சொல்லி நான் கேட்கிற கேள்வி, குடிசை அசிங்கமற்றது அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல, பெரிய பெரிய நம்ம கடற்கரை ஓரத்துல பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ரிசார்ட்ஸ், அங்கெல்லாம் குடிசை இருக்கே. அப்ப அங்க குடிசை வந்து அங்க வந்து அசிங்கமாகதா? இவங்களோட என்ன புத்தி இருக்கு? எது அழகு? அப்போ ஒரு 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 நகரம் அப்படின்னாவே ஒரு பன்முகத்தன்மை கொண்டது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நம்ம வந்து இந்தியா அப்படின்னு சொன்னா பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனக்கூறுகள், இன கலாச்சார கூறுகள், பல்வேறு நடைமுறைகள், பண்பாட்டு கூறுகள், இதெல்லாம் கொண்டது இந்தியா. அப்ப இந்தியாவில் நீங்க ஒன்னே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதுக்குற மாதிரி ஒரு நகரம்னா ஒரு பன்முகத்தன்மை கொண்டது. ஒரு சின்னதா ஒரு குடிசை வீடு இருக்கும், ஒரு ஓட்டு வீடு இருக்கும், ஒரு கல்லார் வீடு இருக்கும், ஒரு கண்ணாடி வீடு இருக்கும், ஒரு காங்கிரீட் கட்டடம் இருக்கும். இங்க காங்கிரீட் கட்டணம் தான் அழகானது, கண்ணாடி மாளிகை தான் அழகானது, குடிசைகள் இருக்கக்கூடாது என்று எப்படி அழகுக்கு டெபினேஷன் வச்சாங்களோ அழகுக்கு அதே தான் இந்த வார்த்தை. அந்த 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 நீதிமன்றத்துல இருந்து என்ன வார்த்தை வருதுன்னா, அழகுக்கு கூறு உடைக்குதா, அழகை நாசமாக்குகிறதா? எது அழகு? அப்ப விளிம்பு நிலை மக்களோட உழைப்பை நீங்க சுரண்டலாம், விளிம்பு நிலை மக்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க உங்களுக்கு தேவை, விளிம்பு நிலை மக்கள் பயன்படுத்துற மீன்கள் தேவை, விளிம்பு நிலை மக்களோட வாழ்வாதாரத்தை கெடுத்துக்கொண்டு நீங்க வந்து போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன என்ன நிலைங்குது? இப்ப நீங்க இவங்க சொல்றாங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க. இன்னைக்கு கூவத்தை வந்து தூய்மைப்படுத்துறன்னு சொல்லி 30 ஆண்டுகளை 8000 கோடியில கொண்டு போய் கொட்டினாங்கிற தனி கணக்கு. நீ கூவத்தை ஆக்கிரமி பண்ணிக்கிற பல்வேறு பல்கலைக்கழகங்கள் என்று சொல்லப்படுகிற டீம்டு யூனிவர்சிட்டி ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற கட்டடங்கள், மருத்துவமனைகள். இன்னைக்கு வந்து 2015 சென்னை வெள்ளம் வந்தபோது 2016 இருக்கிற அந்த உடனடியாக ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. இவ்வளவு பெரிய கட்டடங்கள் எல்லாம் இருக்கிறது இடித்து தள்ளணும்னாங்க. எத்தனை பேர்த்த நீங்க இடித்து தள்ளி இருக்கிறாங்க? எத்தனை கோயில்கள் ஆக்கிரமிப்பு இருக்கு? எத்தனை பள்ளிக்கூடங்கள் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க? அதெல்லாம் ஆக்கிரமிப்பு தெரியலையா? ஏன் உங்க தியாகராய நகர்ல
தியாகராய நகர்ல பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் ரெண்டு அடுக்கு கட்டணும், மூணு அடுக்கு கட்டணும், எட்டு அடுக்கு கட்டி உள்ளுக்குள்ள வந்து முதலுதவி செய்ய முடியல, உள்ளுக்குள்ள மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லி பெரிய கட்டடத்தெல்லாம் உடனே நீங்க வந்து மாத்துங்கன்னு சொல்லி கொடுத்தோன்னே இவர்கள் எல்லாம் சேர்ந்து போய் அதெல்லாம் வந்து தடைப்படுத்துறாங்க. அப்ப அதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லையா? அப்ப எது ஆக்கிரமிப்பு? அப்ப இவங்க எங்க நின்று பேசுறாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வி. எங்க நின்று பேசுறார்கள், யாருக்காக பேசுறாங்க? அப்ப பொது புத்தியில இவங்க மூணு விழுக்காடுக்கா இருக்கிறாங்க, 97 விழுக்காடு இருக்கிறாங்களான்னு ஒரு பெரிய கேள்வி வருது. இப்ப வந்து 97 விழுக்காடு, 3 விழுக்காடு அப்படிங்கிற அரசியலை நீங்க முன்வைக்கிறீங்க. இப்ப அவர்கள் வந்து இல்ல, அது பொதுமக்கள் பயன்படுத்துகிற சாலை, அங்க வந்து இந்த வியாபாரம் செய்யறாங்க, அங்க வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இந்த மாதிரியான பார்வையிலிருந்து அவர்கள் பார்ப்பாங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் சொல்றேன், நான் கேள்வி கேட்கறேன், யாரோட இடம் அது? சிஆர் செட், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன், கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் ஜோன், அதாவது நம்முடைய கடற்கரையோர அந்த திட்டத்தின், அந்த சட்டத்தின் அடிப்படையில 500 மீட்டருக்கு அங்க எது இருக்க கூடாது. நீங்க அப்படி எடுத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்முடைய வந்து முதன்மையான கடற்கரை சாலை இருக்குல்ல, நம்ம சாந்தோம் சர்ச்சில் இருக்கிற அந்த கட்டடங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் அப்புறப்படுத்தணும். இதுதான் சிஆர் செட் சொல்லப்படுகிறது, ஹை டைட், உயர் அலையிலிருந்து 500 மீட்டர் இருக்கக்கூடாது. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க அப்புறப்படுத்திடுவீங்களா? அப்பெல்லாம் எப்ப கேள்வி கேட்பீங்க? அதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லையா? அப்ப உங்களுக்கு எது ஆக்கிரமிப்புன்னு தெரியுது? அப்ப அன்றாடும் காட்சிகளோட வயிற்றுல அடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஆக்கிரமிப்பா? அப்ப நீங்க இந்த முதல்ல கை வைங்க, எதை கை வைக்கணும்? நீங்க எதுக்கு எது கட்டணும்? நீங்க வந்து இங்க இருக்கிற அந்த கடற்கரை ஓரத்துல வந்து இவங்க சொல்றாங்களே, இந்த சிஆர் செட்டை வயலேட் பண்ணிருக்காங்களே, ஒரு பெரிய ஒரு 7-star ஹோட்டல் இருக்கு, மிகப்பெரிய வயலேஷன், அந்த ஹோட்டலோட பேரை சொல்ல விரும்பல, அந்த வயலேஷனை வந்து உடனடியாக அந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி பல வழக்குகள் போனதுக்கு அப்புறம் அது என்ன நடந்துச்சு? அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்வை எங்கிருந்து பாக்குறீங்க? காசு இருக்கு, காசு இல்லாதவன், வறிய நிலையில் இருக்கிறவங்க, அவங்களை வந்து நீங்க வந்து பாக்குற பார்வை இருக்குல்ல? அப்ப இதுவா சமூக நீதி? இதுவா பாக்குற பார்வை? ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அந்த இடத்துல வந்துங்க, சுனாமி வந்துச்சு, சுனாமி வந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஆ ஊன்னு சுனாமி வந்த உடனே தூக்கி ஒரு 1800 குடும்பங்களை கொண்டு வந்து செம்மஞ்சேரி கொண்டு வந்து போட்டாங்க. செம்மஞ்சேரி குடிசை மாற்று வாரிய குடியிருப்பா, அந்த காலகட்டத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல 158 சதுரடியில் போட்டாங்க. எவ்வளவு பேர் வன்முறை தெரியுங்களா? இந்த கடற்கரையோர வாழ்ற மக்கள் அவங்களோட வாழ்வாதாரம் மீன் பிடித்து கொண்டு வரும் ஒருத்தர், மீனை விற்பனை செய்கிற தலையில தூக்கி விற்பனை செய்யற அந்த மக்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, இங்கிருந்து தூக்கி கொண்டு போய் எங்க போட்டாங்க? எப்படி அவங்க வந்து அங்க வந்து 23 கிலோமீட்டர் வந்து அங்க வாழ்வாதாரம் செய்வாங்களா அப்படின்னு அவங்க அந்த நேரத்துல கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாங்க, இது வளர்ச்சி, வளர்ச்சிங்கிற பேர்ல எடுத்தோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அப்போ இப்ப இந்த 1800 குடும்பங்கள் அங்க போச்சு, அவங்களோட வாழ்வாதாரம் முழுசு பாதிக்கப்பட்டுச்சு, அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தையோட கல்வி வந்து இடைவளர்களானாங்களே, அந்த குழந்தை தொழிலாளர் ஆனாங்களே, அந்த குழந்தை திருமணத்துக்கு உட்படுத்தப்பட்டாங்களே, அங்க பல வன்முறைகள் நடந்துச்சு, அதை பத்தி ஏதாவது பேசுறீங்களா? அப்ப இந்த மக்களை நீங்களாம் அப்புறப்படுத்துறீங்க. ஓகே, நீங்க இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் என்ன, வேற என்ன ஆல்டர்னேட் வாழ்வாதாரம் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இப்ப இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு? இவங்களுக்கு வந்து நீங்க ஒரு முறையான நீ கட்டடத்தை வந்து விடுங்க, ஒரு மெயின்ல இருக்கிற ஒரு பெரிய கட்டடத்தை வந்து இந்த மக்களுக்கு மார்க்கெட், மீன் மார்க்கெட் போட்டு கொடுப்பீங்களா? மெயின்ல வந்து நீங்க சொல்றீங்களே, இவங்க ஆக்கிரமிப்பு இவங்க இவங்களோட பகுதி தான். நான் சொல்றது ஹை டைட்ல இருந்து 500 மீட்டரும் கடற்கரை ஒரு மக்களுக்குடைய சொந்தமான பகுதி, பாரம்பரிய உரிமை கொண்ட பகுதி, ட்ரெடிஷனல் ரைட்ஸ் கொண்ட பகுதி. அப்ப அந்த 500 மீட்டர்லாம் எடுத்துட்டு இந்த மக்கள்கிட்ட கொடுத்துருவீங்களா? நீங்க ஒரு உங்களுக்கு தெரியும், அயோத்திக்கு இப்ப பிரச்சனை, அந்த மக்கள் வந்து துப்பாக்கி சூடு நடத்துறாங்க, எதுக்கு? மெரினாவை அழகுபடுத்துறோம்னு. அப்ப எவ்வளவு வன்முறையான சிந்தனை இங்க இருக்கு? நான் கேட்கிற கேள்வி ஒரு சாமானியனோட கேள்வியா தான் நான் கேட்கிறேன். நான் இதுல வந்து நான் வந்து ஒரு நீதிமன்றத்திற்கு நான் விமர்சனத்துக்கே போகல, நீதிமன்ற பார்வை இப்படி இருக்கே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா தான் பாக்குறேன். எங்க இருந்து நீங்க பாக்குறீங்க? எந்த இடத்துல இருந்து நீங்க? மேல இருந்து நீங்க பாக்குறீங்க, கீழிருந்து வந்து பாத்தீங்களா? அந்த மக்கள் போறாங்களே யாரு அந்த இடத்துல வந்துங்க, பகல் நேரத்துல நிக்க முடியாதுங்க, அவ்வளவு வெட்ட வெயில நின்று மீன் போற விற்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கல்லாறு, ஒரு சீட்டா, ஒரு அஸ்பட்டா சீட்டா, ஒரு இதாவது போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய பார்வையும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். ஏன் இவங்க பொருளாதாரத்துல ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம்னு உங்களுக்கு இதயபூர்வமான ஒரு பார்வை இருந்திருக்கும். வெறும் சட்டம் மட்டும் இல்ல, மூளை சார்ந்த விஷயம், இதயத்தோட நீ ஒரு கன்சர்ன், ஒரு அக்கறை, கரிசனம். அப்ப உங்களுக்கு என்ன கரிசனம் இருக்கு? அப்ப நீங்க இதெல்லாத்தையும் தூக்கிட்டு இதான் இதுதான் அசிங்கம் அப்படின்னா, அப்ப இந்த வளர்ச்சி யாருக்கான வளர்ச்சி? இந்த அழகுபடுத்தல் யாருக்கான அழகுபடுத்தல்? அப்ப இந்த நகரை தூய்மையாக்குற, நகரை வளப்படுத்துகிற, நகரை செழுமைப்படுத்துறவங்க எல்லாம் நகரத்துக்குள்ள இருக்கக்கூடாது, நகரத்துக்கு வெளியே இருக்கணும். அப்ப நகரத்துல வந்தேரிகள் இருக்கணுமா? நம்ம சென்னையை சுரண்டக்கூடிய வந்தேரிகள் வந்து நகரத்துக்குள்ள இருக்கலாம், சென்னையை வந்து பூர்வீகமாக சென்னையை கொண்டவர் சென்னைக்குள்ள இருக்கக்கூடாதா? எவ்வளவு அதாவது இது வந்து இதுதான் வந்து இன்னைக்கு முழுமையாக சமூக வலைதளங்கள் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. சமூக வலைத்தளம் ஒரு குறிப்பிட்ட பொது புத்தியில வந்து திட்டுறாங்க,
எங்க போய் முடிந்தது? அப்ப நம்ம நம்முடைய நம்ம நான் ரொம்ப வருத்தமான விஷயம், நீதிமன்றங்கள்ல நீதி இது அந்த மக்களுடைய வாழ்வாதார நீதி, அது லைவ்லிஹுட் ஜஸ்டிஸ். அந்த அந்த வாழ்வாதாரத்தை நீதியில இருந்து பார்க்காம நீங்க வந்து ஒரு ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு பியூட்டிபிகேஷன் அப்படின்னு பாக்குறது வந்து எங்க நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப இது வந்து தொடர்ச்சியாக, இது வந்து இதே தொடர்ச்சியாக நீங்க வந்து ECR சாலை, கிழக்கு கடற்கரை சாலை வந்து நமக்கு இங்கிருந்து போட்டிருக்காங்கன்னா, அந்த சாலை போடுவதற்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்துல வழக்கு வரும் பொழுது, அந்த உயர் நீதிமன்றத்துல நடந்த அந்த உயர் நீதிமன்ற நடுவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுங்களா? இப்படி நீங்க கடற்கரை ஓரத்துல நீங்க அழிவு போனீங்கன்னா கடற்கரையோரம் மாசுபட்டு விடும், கடற்கரையோட தன்மையை இழந்து விடும். நீங்க அதை உறுதி செய்து விட்டு நீ கடற்கரை ஒட்டு கொஞ்சம் உள்ள வந்து நீங்க ECR சாலை போடலாம் தான் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நீ கடற்கரை ஒட்டி போடுங்கன்னு எங்கேயுமே சொல்ல. அதே மாதிரி வெட்டப்பற மரங்கள், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம், அப்போ அதையும் அந்த ECR எப்ப 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்றாரு. அதே மாதிரி 2015-16 வந்து 2014-15 வந்து உயர்மட்ட சாலை எங்கிருந்து நம்ம 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 போர்ட்ல இருந்து பெசன் நகர் வரைக்கும் உயர்மட்ட சாலை கடற்கரை ஒட்டி போடலான்னு போடும்போது மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய சிக்கல்களை உயர் நீதிமன்றங்கள் போனதுக்கு அப்புறம் சொல்லிச்சு அது நாங்க தடை செய்யறோம் சொன்னாங்க. ஏன் தடை செஞ்சாங்க? அப்போ இப்ப இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்களோட வாழ்வாதாரங்கள் கஷ்டம். இன்னைக்கு வந்துங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயத்தை சொல்றேன், நம்ம ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி மீனவரோட வாழ்வாதாரம் என்பது வேறு, இன்னைக்கு மெரினா போன்ற கடற்கரைகள் அத்தனையும் சென்னை மாநகரத்தோட குப்பைகளை கொட்டப்பட்டு அவர்களுக்கு மீன் பிடிக்கிறது மிக மிக குறைஞ்சிடுச்சு, மீனோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு, மீனோட பாடு ரொம்ப குறைஞ்சிருச்சு, அவங்களோட வாழ்க்கை தரங்க ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. நிறைய மீனவர்கள் அதை விட்டு வெளியேற வந்துட்டாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த ஓரத்துல நாங்க போய் போட்டு வந்தா நடக்குது. அப்ப இந்த சூழல்ல அவங்க வயித்துல வந்து நீங்க வந்து பால வாக்காட்டி பரவாயில்ல, பாலடாயில் வாத்த மாதிரி இருக்கேப்போ, எவ்வளவு வருத்தமான விஷயம். அப்ப எங்க நின்னு பாக்குறீங்கிறத பாருங்களா, எங்க நிற்கிறீங்க, அதான் என்னுடைய கேள்வி. அப்ப நீங்க வந்து இது ஏன் வந்து நம்ம பேசணும்னா, இது பொதுத்தளத்துல எல்லா இடத்துலயும் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது, இந்த வைரலுக்கு நம்ம பதில் தேடணும் அப்படிங்கறத நான் பாக்குறேன். இப்ப சட்ட ரீதியான வாய்ப்பு இப்ப இந்த மீனவ மக்களுக்கு என்ன செய்ய, அதாவது தங்களுடைய கடல் உணவுகளை விற்பனை செய்வதற்கான அந்த இடத்தை அப்புறப்படுத்தினா அவர்களுக்கு வேற என்ன மாற்று இருக்கு? சட்ட ரீதியான வாய்ப்பு அவர்களுக்கு முன்பு என்ன இருக்கு? நான் உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த தீர்ப்புக்கு வந்து உடனடியாக மேல்முறையீடு செய்யும், உடனடியாக மேல்முறையீடு செய்யும் என்கிற அளப்பரிய நம்பிக்கையோடு தான் நான் நீங்க பேசுறேன். ஏன்னா இது வந்து வெறுமனையா வந்து ஒரு மீன் கடை வைக்கிற பிரச்சனையாக நான் பார்க்கல. இதுக்குள்ள இருக்க ஹிடன் அஜெண்டா வந்து இந்த ஆக்கிரமிப்புங்கிற ஒரு வார்த்தை வரை பயன்படுத்திக்கிறாங்க, அழகுக்கு எதிரானதுங்கிற பயன்படுத்தி, இதுக்கெல்லாம் டெபினேஷன் அழகுன்னு என்ன, ஆக்கிரமிப்பு என்ன, இதுக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கங்களை நாம் வந்து கண்டிப்பாக நீதிமன்றம் திரும்ப பதில் சொல்லியாக வேண்டும். இதுக்கு தமிழ்நாடு அரசு கடுமையாக இதுக்கு வந்து முறையாக வந்து நீதிமன்றத்தை அணுகி இந்த தீர்ப்புக்கு வந்து நம்ம தடைபடணும். அடுத்து வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த கடற்கரை ஓரத்துல வந்து அது அவர்களுக்கான பாரம்பரிய உரிமை, இதுல எந்த விதமான விஷயங்கள், இந்த பாரம்பரிய ட்ரெடிஷனல் ரைட்ஸ், இது வந்து பாரம்பரிய உரிமைங்கிறது வந்து இருக்கு. இது வந்து இன்னைக்கு இந்த நேத்தல்ல அன்றை வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கு. அப்ப பாரம்பரிய உரிமையும் நமக்கு அடிப்படையில் இருக்கு அப்படின்னு நமக்கு நிறைய உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்திருக்கு. இன்னைக்கு ஆதிவாசி மக்கள் வந்து அங்க இருக்க காட்டை அழிவு போகும்போது இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வரும்போது நிறைய தீர்ப்புகளை கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய பன்னாட்டு கம்பெனிகள்லாம் போய் அந்த மலைகளை குடையும் போது அங்க வந்து ஆதிவாசி மக்களுக்கு வந்து தீர்ப்புகள் வந்திருக்கு. அது மாதிரி இந்த கடற்கரையோர மக்களுக்கு நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கிறது. அதை பேஸ் பண்ணி இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த நேரத்துல இருக்க ரெகுலேட் பண்ணுங்க, அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன தற்காலிகம் வேணும், நிரந்தரமா கட்டடம் கட்டக்கூடாது அப்படின்னா நீங்க முன்னாடி இருக்கிற கட்டத்துல எடுத்த ஆகணும், அங்க இருக்கிற காவல் நிலை உட்பட எல்லாத்தையும் எடுத்தாகணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து இல்லாட்டி நீங்க ஒரு தற்காலிகமா ஒரு நெறிப்படுத்தி, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இவங்க ஆக்கிரமிப்பு அப்படின்னா இவங்க ஆக்கிரமிப்புனா அடுத்து எங்க தெரியுமா வருவாங்க, கடற்கரையோரத்துல இந்த வந்து கடை போட்டிருக்காங்க, ஒரு அன்றாடம் வந்து சின்ன சின்ன பெட்டி கடை போட்டு இருக்காங்க, அவங்களும் ஆக்கிரமிப்பு தான். ஏன்னா இது அதுக்கும் பெரிய வழக்குகள் போய் அதுக்கு ஒரு சின்னதா ஒரு சட்ட திருத்தலம் கொண்டு வந்துதான் அவங்க அந்த மக்கள் வசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமை திரும்ப வந்துடக்கூடாது, அவங்களும் திரும்ப வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அப்ப இதை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு அரசு ஏதாவது ஒரு பாரம்பரிய அடிப்படையில் ஏதாவது ஒரு புது சட்ட திருத்தத்துக்கோ சட்டத்தை கொண்டு வருவதற்கோ அல்லது அவங்க உரிமைகளை கொண்டாடுவதற்கோ அவர்களை நெறிப்படுத்துவதற்கோ அதை விற்பனை செய்வதற்கான முறைப்படுத்துவதற்கு ஏதாவது கடைகளுக்கான கொடுக்கறதோ இடம் கொடுக்கறதோ அது பாக்குறத விஷயத்தை செய்வதற்கான வேலையை தான் செய்யுமே ஒழிய, நீங்க வந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை எடுத்து உடனே இன்னைக்கு நேத்து வருது இன்னைக்கு அப்புறப்படுத்துறாங்க அப்படின்னா எல்லா தீர்ப்பையும் உடனே பண்ணிட்டாங்களாப்பா, எல்லா தீர்ப்பு உடனே இன்னைக்கு நேத்து வந்த தீர்ப்பு இன்னைக்கெல்லாம் பண்ணிட்டாங்களான்னு தெரியல எனக்கு. நீங்க அப்படிலாம் எத்தனை தீர்ப்புகள் இப்படி கொடுத்துருக்காங்க தெரியல, ஏன் வந்து இவ்வளவு அவசரப்படுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல. ஒரு புரியாத புதிதாக இருக்கு. கண்டிப்பாக இந்த அரசு சமூக நீதிக்கான அரசா இருக்கிறதுனால இது கண்டிப்பா அந்த மக்களோட மத்தியில நிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட தான் நான் பேசுறேன். இப்போ அதுக்கு ஏதாவது முறைப்படுத்துறதுக்கான விஷயங்கள் பண்ணுவது. அடுத்து வந்து அங்க வந்து ஸ்டோரேஜ் பிளான்ட்,
அந்த மீனை வந்து ஸ்டோரேஜ் பண்றதுக்கான பிளான் பண்ணுவதற்கு, அதை சிஸ்டமைஸ் பண்ணுவதற்கு, அதை வந்து முறையாக படுத்துவதற்கு பண்ணுங்க. அங்க உங்களுக்கு நீங்க வந்து அங்க போடுங்க, அங்க வந்து காவல்துறை சார்ந்த டிராபிக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை போடுங்க. நீங்க உங்களுக்கு வந்து தேவையின் போது ரோடே க்ளோஸ் பண்றீங்கல்ல, உங்களுக்கு ரோடே க்ளோஸ் பண்ண முடியாது, அப்ப அந்த நேரத்துல வந்து விற்பனையாக வைக்கணும், வர்றவங்களுக்கு சரியா பண்ணுங்க. இல்ல வர்றவங்க கார் நிறுத்துறாங்களா, பைக் நிறுத்துறாங்களா, அவங்கதான் நடு ரோட்ல நிறுத்துறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையா இருந்தா அது பிரச்சனையா அந்த பிரச்சனை கையில் எடுங்க. இல்ல உங்களுக்கு வாசம் தான் பிரச்சனையா இருந்துச்சுன்னா அது வேற வழியே கிடையாது, அது வந்துதான் ஆகும். இந்த நாடு வந்து எல்லாத்தோட வாசங்களை சார்ந்ததுதான். எந்த வாசம் இருக்கணும், இந்த வாசம் இருக்க கூடாது, எந்த உணவு சாப்பிடலாம், எந்த உணவு சாப்பிடக்கூடாது, இல்ல இது சாப்பிடலாம், அது சாப்பிடலாம், எங்கு சாப்பிடலாம், எப்போது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்வது யாருக்கு உரிமை இல்லை. இது என்னோட அடிப்படை உரிமை, என்னோட அடிப்படை அப்ப அந்த அடிப்படை உரிமை இல்லாத நான் பாக்குறேன். அப்ப அடிப்படை உரிமையை நீங்க மீறாம இருக்க, அவங்களோட வாழ்வாதாரத்தை யோசிங்க அப்படின்னு பாக்குறேன். இல்ல அப்ப இவர்கள் குறிப்பிடுகின்ற அழகு என்கின்ற வரையறையில் மீனவர்கள் கிடையாது அப்படிதானே, அழகான நகரத்துக்குள்ள மீனவர்களுக்கு இடம் கிடையாது அப்படிதானே அர்த்தம். ஆமா, அப்படின்னா மெரினாவில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அந்த அப்புறப்படுத்துற சொல்லி எல்லாம் எல்லா திட்டங்களும் பியூட்டிபிகேஷன் சென்னையா இருக்கலாம், விச அந்த குடிசைகள் சென்னை சிங்கப்பூர் ஆக்கும், விசன் 2020 இருக்கலாம், எல்லாமே எங்க இருக்கு, யார அப்புறப்படுத்துறாங்க, சாமானிய மக்கள் தானே அப்புறப்படுத்த, பெரிய பெரிய கட்டடத்தோட ஆக்கிரமிப்புல அப்புறப்படுத்துறாங்களா, அப்படியெல்லாம் ஆக்கிரமிப்படுத்திருந்தாங்கன்னா அவ்வளவு அவசர ஆக்கிரமிப்படுத்த பஞ்சமி நிலத்தை மீட்டு ஆக்கிரமிப்பட்டிருக்கணுமே, ஆக்கிரமிப்பால தூக்கிருக்கலாமே. பஞ்சமி நிலம் வந்து யாருக்கு, விளிம்பு நிலை சமூக தலித் மக்களுக்கோட பஞ்சமி நிலத்தை நீங்க மீட்டுக்கலாம், அது ஆக்கிரமிப்பா தெரியலையா நமக்கு, ஏன் அவங்க அந்த ஆக்கிரமிப்பு என்ன, அப்ப அந்த ஆக்கிரமிப்பு பத்தி நீங்க என்ன இவ்வளவு பஞ்சமி நிலத்துக்கு நீங்க வந்து கணக்கெடுங்க, பஞ்சமி நிலத்தை மக்களுக்கு எடுங்க அப்படின்னு சொல்லி பஞ்சமி நிலத்தை வந்து அந்த 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 தலித் மக்களுக்கு கொடுக்கணும் பல்வேறு தீர்ப்புகளை நெறிமுறைகள் வந்து அப்புறம் எங்க எடுத்தோமோ, எங்க பஞ்சமி நிலங்கள் சென்னைக்குள்ள இருக்கு, நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கு, காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கு, எங்க எடுத்தோம், அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு கண்ணுல வேணா ஒரு கண்ணுல சுண்ணாம்பு தானே இருக்கு. அப்ப நான் கேக்குறது வந்து நீங்க வந்து அவங்க வந்து தயவு செய்து பொது புத்தியில் இந்த ஆக்கிரமிப்பாளர்ங்கிற சொல் மிக மோசமான மிக மிக கண்டிக்கத்தக்க வார்த்தை. அதே மாதிரி எது அழகு அப்படிங்கிற வார்த்தையில நீங்க வந்து நிக்காதீங்க. அந்த அழகுக்கான விஷயங்கள் பல்வேறு தளங்களுக்கு, எது அழகுக்கான பல்வேறு டெபினிஷன் இருக்கிறது, யார் எப்படி பாக்குறாங்கன்னு பாக்குறாங்க. அப்ப உங்க பார்வையை மாத்துங்க, நீங்க நீங்க வந்து கருப்பு கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா கருப்பா தான் தெரியும், நீங்க வந்து வேற வண்ணம் போட்டீங்கன்னா வேற வண்ணம் தெரியும். அப்ப நீங்க போற கண்ணாடியை மாத்துங்க, அங்க இருக்கிற மக்களை மாத்தாதீங்க. அதை வந்து மாத்துறதுங்கிறது வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமையை மீறுவதாகும். அசிங்கம், நாற்றம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த மண்ணினுடைய குருவிய குடிகள், இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னை என்கின்ற இந்த நெய்தநில பட்டினத்தினுடைய பூர்வீக குடிகள் மீனவர்கள், மீன்கள் இல்லாத வாழ்க்கை வாய்ப்பு இல்லை, அதே போல் மீனவர்கள் இல்லாத ஒரு நகரம், அதுவும் இந்த பட்டினப்பாக்கம், இந்த சென்னைங்கிறதே கடல் நகரம் தான், நெய்தல் நில நகரம் தான். இந்த நெய்தல் நில நகரத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவது எப்படி சட்டமாகும், தர்மமாகும், அறமாகும், நீதியாகும்னு ரொம்ப ஒரு அறச்சீற்றத்தோடு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதில் மீனவ மக்களுக்கு சார்பான ஒரு தீர்ப்பு வரும் அப்படின்னு நம்புவோம். இந்த நேரத்தில் அவர்களுக்கு பக்கம் நிற்க வேண்டிய கடமையும் எல்லோருக்கும் சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடகங்களுக்கு இருக்குங்கிற அந்த விஷயத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. பார்ப்போம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வலியை, உணர்வை, ஆதங்கத்தை சட்டப்பூர்வமாகவும் கோபமாகவும் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பாக மீனவ மக்களுக்கு சார்பாக ஒரு தீர்ப்பு, ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த மக்கள், இந்த எளிய மக்களுடைய வழி, அவர்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கொடுமை, அதை என்ன செய்ய வேண்டும், அதற்கு மாற்று என்ன என்கிறத பல்வேறு ஆதாரங்களுடன் தரவுகளுடன் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.